Hi, I am Sostik from SRT Study Circle Group. Poti Theruvilu Manavargalukkana YouTube channel idu Tamil la. Innikku nama TNPSC Group 4 Group 2 Theruvargalukku Kattaya Tamil. Pudhu Tamil adha paaka porom. Idu moonavathu video. Pagudhi A Ilakkiyamla rendu aranoolgal naaladiyar adu sambandhama paakalam. Nool kurippu 15 keel kanakku noolgalul ondru naaladiyar. Naaladiyar paathina 15 keel kanakku noolgalla ondru. இந்த நூல் பார்த்தீங்கன்னா 400 பாடல்களை கொண்டது. அறக்கருத்துக்களை கூறுவது நாலடி 400 என்னும் சிறப்பு பெயரும் இதற்கு உண்டு. நாலடி 400 என அழைக்கப்படும் நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. நாலடியா, ரொம்ப முக்கியமான லைன் இது. நாலடி 400 பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துட்டு கேட்பாங்க. நாலடி 400 என அழைக்கப்படும் நூல் நாலடியார். இந்நூல் சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. ஸோ நாலடியார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சமண முனிவர் நிறைய பேர் சேர்ந்து பாடின பாடல்களுடைய தொகுப்பு தான் நாலடியார். 15 கீழ்கணக்கு சங்க நூல்கள் எனப்படுபவை 10 பாட்டும் 8 தொகையும். 10 பாட்டும் 8 தொகையும் சேர்ந்தது தான் சங்க நூல்கள். 10 பாட்டில் 10 நூல்களும் 8 தொகையில் 8 நூல்களுமாக மொத்தம் 18 நூல்கள். 10 பாட்டில் 10 நூல், 8 தொகையில் 8 நூல், மொத்தம் 18 நூல். அதை பார்த்தீங்கன்னா மேல் கணக்கு நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ 10 பாட்டும் 8 தொகையும் மேல் கணக்கு நூல்கள். சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு 15 கீழ்கணக்கு என வழங்கப்படுகிறது. ஸோ சங்க நூல்களுக்கு பின்னாடி, அதாவது 10 பாட்டு 8 தொகைக்கு பின்னாடி தோன்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னாக்க 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இத்தொகுப்பிலும் 18 நூல்கள் உள்ளன. 15 என்றால் 18 என்பது பொருள். இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவர். 15 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலானவை அறநூல்களே. 15 கீழ்கணக்கு நூல்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அறநூல்கள் தான். பொருத்தமான சொல் பார்க்கலாம் பாருங்கள். சேய்மை அப்படின்னா தொலைவு. சேய் அப்படின்னா தொலைவு. செய் அப்படின்னா வயல். இது ரொம்ப முக்கியம். அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. சேய் தொலைவு, செய் வயல். அணையார்னா போன்றோர். தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் புகலிடங்கள் பார்க்கலாம் பாருங்கள். மேல் செல்வனூர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. பழவேற்காடு திருவள்ளூர் மாவட்டம். உதயமார்த்தாண்டம் திருவாரூர் மாவட்டம். வடுவூர் தஞ்சாவூர் மாவட்டம். காரை வெட்டி பெரம்பலூர் மாவட்டம். வேட்டங்குடி சிவகங்கை மாவட்டம். வெள்ளோடு ஈரோடு மாவட்டம். கூந்தன்குளம் திருநெல்வேலி மாவட்டம். கோடியக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம். பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துட்டு கேட்டுருவாங்க எந்த மாவட்டத்தில் இருக்குது பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இன்னொரு முறை கேட்டு கூட மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்தது இலக்கணம் மொழித்திறன். தமிழில் உள்ள முதல் எழுத்து மொத்தம் 30. தமிழில் முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30 இருக்குது. என்ன அப்படின்னா உயிர் எழுத்துக்கள் 12 ஆகியாது. மெய் எழுத்துக்கள் 18. இக்கு இங்கு இச்சியாது. மொத்தம் 30 எழுத்துக்கள். அண்ணா அப்படின்றது பாருங்கள். ஆ உயிர் எழுத்து, இன்னு மெய்யெழுத்து, நா உயிரும் மெய்யும் சேர்ந்து வந்த உயிர்மெய் எழுத்து. ஸோ உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிரும் மெய்யும் சேர்ந்து வந்தால் அதுக்கு பேர் உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு பேர். உயிரும் மெய்யும் சேர்ந்து 216 உயிர்மெய் எழுத்துக்களை உருவாக்குகின்றன. ஸோ உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, மொத்தம் 30 எழுத்துக்கள். அது ரெண்டும் சேர்ந்து 216 உயிர்மெய் எழுத்துக்களை உருவாக்குது. ஆனால் அவை அனைத்தையும் பேச்சிலும் எழுத்திலும் பயன்படுத்துவது இல்லை. உதாரணத்துக்கு கிசி பிடி தீமி போன்ற உயிர்மை எழுத்துகள் அன்றாட பேச்சிலும் எழுத்திலும் பயன்படுகின்றன. இதெல்லாமே அன்றாட பேச்சில் பயன்படுது. நீ நீ ஞௌ ஞௌ நௌ போன்றவை அவ்வாறு பயன்படுத்துவது இல்லை. இதான் நம்ம இப்போ பேச்சு வழக்கில் பயன்படுத்துவது இல்லை. அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் 30 மட்டுமே. அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 மட்டும்தான். உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, 30, உயிர்மை எழுத்துக்கள் 216. இது இல்லாமல் ஆயுத எழுத்து ஒன்று இருக்குது. ஆ இ ஊ ஏ ஓ ஆகிய 5 குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவை மெய் எழுத்துக்களோடு சேரும்போது உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் உண்டாகின்றன. ஸோ இந்த ஆ இ உ ஏ ஓ இதெல்லாமே பார்த்தீங்கனாக்க குறில் எழுத்துக்கள். இது மெய் எழுத்தோடு சேரும்போது உயிர்மெய் குறில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ 7 நெடில் எழுத்துக்கள். இவை மெய் எழுத்துக்களோடு சேரும்போது உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் உண்டாகின்றன. ஸோ ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இந்த 7 நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது மெய் எழுத்தோடு சேர்ந்து உயிர்மெய் நெடில் எழுத்து உண்டாவது. மொத்தம் தமிழில் பார்த்தீங்கன்னா 247 எழுத்துக்கள். வாய்க்கால், செய் ஆகியவை வயல் சார்ந்த அருமையான சொற்கள். ஸோ செய் அப்படின்றது வயல் சார்ந்த சொல். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஞாலம் பெரியது, அவர் வன்மை உள்ளவர். இதில் பார்த்தீங்கன்னாக்க வன்மை என்பதன் பொருள் கொடைத்தன்மை. 3 சுழியின் வந்தால் கொடைத்தன்மை, 2 சுழியின் வந்தால் கொடுமைப்படுத்துறது. கொடுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இதுவும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. வன்மை 2 சுழியின் அப்படின்னா கொடுமை, 3 சுழியின் வன்மை அப்படின்னா கொடைத்தன்மை. தமிழில் சில எழுத்துக்கள் தன் எழுத்தோடு மட்டும் சேர்ந்து வரும். தன்னுடைய எழுத்தோடு மட்டும் சேர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பக்கம், அச்சம், மொத்தம், அப்பம், இக்கு இச்சு இத்து இப்பு ஆகிய மெய்கள் தன் எழுத்துக்களுடன் மட்டும் சேரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இக்கு இச்சு இத்து இப்பு. தன் எழுத்துடன் சேராது பிற எழுத்துக்களுடன் சேரும் எழுத்துக்களும் இருக்குது. அதுக்கு பேர் வேற்றுநிலை மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னா தன் எழுத்துடன் சேராது பிற எழுத்துக்களுடன் சேரக்கூடிய எழுத்துக்கள்.
உதாரணத்துக்கு சார்பு, வாழ்க்கை, இந்த இரு இல்லு பார்த்தீங்கன்னா ஆகிய மெய்கள் தன் எழுத்துக்களுடன் சேர்ந்து வாரா, பிற எழுத்துக்களுடன் மட்டுமே சேர்ந்து வரும். இரும் இல்லும் பார்த்தீங்கன்னா தன் எழுத்தோடு சேராது, பிற எழுத்துக்களோடு மட்டும்தான் சேரும். இதுக்கு பேர் வேற்றுநிலை மெய்மயக்கம். தன் எழுத்து பிற எழுத்து இரண்டனுடன் சேர்ந்து வரும் எழுத்துக்கள் உள்ளன. உதாரணத்துக்கு எர்ரு இன்னு, எர்ரு குற்றம் மேற்கு, தன் எழுத்தோடு சேருது இங்கே பிற எழுத்தோடு சேருது. இன் அன்னம் அன்பு, இங்கே அன்னம் இன் பார்த்திங்கன்னா தன் எழுத்தோடு சேருது, இங்கே தன் எழுத்தோடு சேரலை. இந்த மாதிரி எழுத்துக்களும் இருக்குது, அது எர்ரு இன்னு. அடுத்தது ஒரு பாடல் பாருங்கள். ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்யும் தலை சாயுதல் செய்யும், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம். ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, பாரதியார். சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம், நீதி நெறி நின்று பிறர்க்குதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர். ஸோ இந்த பாடலை எழுதியவர் பாரதியார். வன்மை அப்படின்னா கொடை, மூசுலின்னு வன்மை அப்படின்னா கொடை, கோணி அப்படின்னா சாக்கு பை சாக்கு, ஞாலம் உலகம். அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய விஷயம் ஞாலம் உலகம், வன்மைனா கொடை, மூணு சொல்லி என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதியார் பற்றிய குறிப்பு, பாரதியார் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கவிஞர், பாட்டுக்கோர் புலவன் பாரதி என்று கொண்டாடப்பட்டவர். இவர் விடுதலை போராட்ட வீரரும் ஆவார். கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியே, வெள்ளி பனிமலை மீது உலாவோம் என்று கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க, பாரதியார். இவர் வாழ்ந்த காலம் 11/12/1882 முதல் 11/9/1921 வரை. பாரதியார் பற்றி நம்ம அடுத்தடுத்த பாடங்களில் இன்னும் நல்லா விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் கிளியர் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காது, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 அரசு பள்ளி மாணவர்கள் தமிழ் டேலண்ட் எக்ஸாம் எழுதுவாங்க அவங்களுக்கு இதெல்லாமே ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.